ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஆரம்பத்துலேயே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லவ் பேர்ட்ஸ் எப்பொழுதும் முட்டையிடும், எத்தனை நாளில் குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிற முழு விளக்கத்தை ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துருவோம். லவ் பேர்ட்ஸ் எப்போ முட்டை போடுன்னா, ஜோடி சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள்ளே முட்டை போட்டுரும். அது நல்ல ஒரு பேராக இருக்கணும், அடல்ட்டு பேர், அதாவது ஒரு 8 மாதத்துலேருந்து 10 மாதம் வயசுள்ள ஒரு பேரை நம்ம ப்ரீடிங் பண்ண விட்டோன்னா ஒரு இணை சேர்ந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளில் முட்டை போட்டுரும். நம்ம ப்ரீடிங்க்கு விடணுன்னா ஒரு சிங்கிள் கூடில் ஒரு பேர் விட்டிங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது, அடுத்த பேர்ட்களில் அடுத்த லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணுறதுக்கு இருக்காது. அதனால் அவங்க 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே சீக்கிரமாக இணையை சேர்ந்துருவாங்க. சிங்கிள் பேரோட அளவு வந்து, சிங்கிள் கேஜோட அளவு வந்து 2 to 1.5. இந்த சைனா கேஜ் இருக்கு இல்லைங்க, இந்த சைனா கேஜை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பேரை வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பானையை வச்சு அந்த பானையில் ஏறி எட்டி பார்த்தா அந்த பானை தெரிகிற மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிக்கு வச்சுருங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஸ்டிக்கு ஆடாத மாதிரி பார்த்துங்க, ஏன்னா ப்ரீடிங் ஆகும்போது அந்த ஸ்டிக்கு ஆடிச்சுன்னா அதுவே அவங்களுக்கு வந்து முட்டை வந்து இதாகாமல் கருவுறாமல் இருக்கிறதுக்குண்டான பாதிப்பு ஏற்படும். அதனால் நல்ல ஒரு ஸ்டிக்கு, நல்ல ஒரு அடல்ட்டு பேர், முதல்ல லேடிஸு ஜென்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 2 லேடிஸு 2 ஜென்ஸு விட்டால் நீங்கள் எத்தனை நாள் இருந்தாலும் அது ப்ரீடிங் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ முட்டை போட்டுருச்சு. லவ் பேர்ட்ஸுங்கிறது முட்டை போடுறது 1 நாள் விட்டு 1 நாள் தான் முட்டை போடும். குறைந்தபட்சம் ஸ்டார்டிங்கில் வந்து 3 முட்டையிலேருந்து 5 முட்டை 6 முட்டை வரைக்கும் போடும். அதிகபட்சமாக 11 முட்டை 12 முட்டை போடக்கூடிய லவ் பேர்ட்ஸுகளும் இருக்காங்க. அப்போ இந்த முட்டை வந்து 1st முட்டை 2nd முட்டையெல்லாம் போட்டோன்னா அடை கிடக்காது. ஒரு 3rd முட்டை 4 முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை வந்து இன்குபேஷனில் இருந்துடும், அதாவது அடை கிடக்க ஆரம்பிச்சிடும் பானையில். இந்த பானையில் அடை கிடக்க ஆரம்பித்து 18 நாள்லேருந்து 21 நாள் அதுக்குள்ளே ஒரு குஞ்சாக பொறிச்சிடும். எப்படி 1 நாள் விட்டு 1 நாள் முட்டை போடுதோ அதே மாதிரி 1 நாள் விட்டு 1 நாள் குஞ்சு பொறிச்சிடும். குஞ்சு பொறிச்சு முடித்தோடனே அவங்க ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குஞ்சுங்க குறைஞ்சதாக 30 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே பானையை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக அவங்களே ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 40 நாள் 45 நாள் கழித்து அந்த சிக்குகளை நம்ம தனியாக பிரித்து போட்டுடலாம். ஏன் கேட்டிங்கன்னா அடுத்த ப்ரீடிங்க்கு அந்த பறவைகள் தயாராகாமல் இந்த சிக்கு பானைக்குள்ளே போச்சுன்னா அந்த சிக்குகளையே இவங்க அடித்து வெளியே துரத்தி விடக்கூடிய நிலைமை வரும். அதனால தான் நம்ம தனியாக பிரித்து போகிறோம். ஆரம்பத்தில் பறவை வளர்த்துறவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, ஆனால் சிக்குகளுக்கெல்லாம் எப்படின்னா நம்ம உணவு கொடுக்கறதுன்னு. நம்மளாம் உணவு கொடுக்க வேண்டாம், தாய்ப்பறவை தந்தை பறவையுமே அவங்களுக்கு உணவு கொடுத்து சரியாக 1 மாதத்துலேருந்து 45 நாட்களுக்குள்ள அவங்கள வளர்த்து எடுத்து வெளியே விட்டுருவாங்க. அதாவது இந்த 1st கிளச்சு ஏஜ் ஆகாது, ஒரு 6 மாதம் 5 மாதம் இந்த பறவைகளில் ப்ரீடிங் ஆகி எக்கு போட்டு குஞ்சும் விரிச்சிருவாங்க. குஞ்சு விரிச்சிட்டாங்கன்னா 1 குஞ்சு 2 குஞ்சில் விரிப்பாங்க, ஆனால் சரியாக குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க, அந்த குஞ்சுங்கள்லாம் இறக்க நேரிடும். அதனால தான் உணவு கொடுக்காம குஞ்சுங்களாம் இறக்குறாங்க. நல்ல அடல்ட்டு பறவை 10 மாதம் 12 மாதங்கிற ஏஜ் வச்சிருச்சு, ஏஜான பறவைகளுக்கெல்லாம் மெச்சூரிட்டி வந்துடும். அதனால் நல்லா சரியான முறையில் அடை கடந்து குஞ்சுங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவங்களே வெளியே எடுத்துருவாங்க. அதனால தான் ஒரு 8 மாதத்துலேருந்து 10 மாதம் உள்ள அடல்ட்டு பேரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், முட்டைக்கு எல்லாமே கரு இருக்கும், குஞ்சுகள்லாம் நல்லா அவங்க கேர் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. இதுதான் வந்து குஞ்சுங்க எப்போ முட்டையை போட்டு எப்போ குஞ்சுங்க எத்தனை நாளில் வெளியே வரும் அப்படிங்கிறதெல்லாம் முழு விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது விட்டு போயிருந்தாலோ இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ நம்மள்ட கமெண்ட் மூலயமா கேட்கலாம். நீங்கள் முதல்ல வந்து தனி கேஜ் பாருங்கள், தனி கேஜ் செலெக்ஷன் பண்ணி ப்ரீடிங் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ரிசல்ட் வரும். அதேமாதிரி இந்த 2 பேரெல்லாம் நீங்கள் விடும்போ அவங்களுக்கு 3 பானை வச்சு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த 2 பேர் விடும்போ 2 பானை வச்சாலும் சண்டையை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஹெல்த்தி ஃபுட்டு, குஞ்சுங்க பொறிச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மேட்டிங் சிம்டம்ஸாக வரக்கூடிய ஃபுட்டு, நல்ல ஃபார்முலா, இதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குஞ்சு பொறிக்கிறதுக்கு உண்டான ஃபுட்டுக ஹெல்த்தி ஃபுட்டுக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி,
ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இனி இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரக்கூடியதாக இருக்கும்.